ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து நம்ம காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள், ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இவரை நம்பி வந்த பக்தர்களுக்கு இவர் செஞ்சு கொடுத்த அந்த உதவிகளும் அற்புதங்களும் வந்து படிக்க படிக்க ரொம்ப ஆசையாக இருக்குது உண்மையாலுமே. ஸோ அவருடைய சமாதிக்கோ கோயிலுக்கோ போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம பாட்டு சித்திரையனுடைய அந்த கிளாஸ் போகணுன்னு விருப்பப்படுறவங்க டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை ஏதாவது ஒரு வீடியோவில் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு பதிலாக முந்தைய வீடியோஸில் ஏதாவது போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் போடணும்னு வெயிட் பண்ணுற வரைக்கும் அவசியம் இல்லை, முந்தைய ஏதாவது ஒரு வீடியோஸில் இருக்கும். ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான என் டீடாக்ஸ், ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இவரை பற்றி ரொம்ப பிரபலமாக வந்து இவரை பற்றி அவர்களுக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப பர்டிகுலராக சென்னையில் இருக்கிறது சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி ஏதாவது பக்தர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கண்ணப்ப சுவாமிகள் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஊர் அந்த காவாங்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சென்னையிலிருந்து செங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய போகிற இடத்துக்கு பக்கத்தில் புழல் சிறை இருக்குது. அந்த புழல் சிறைக்கு பக்கத்தில் அந்த செங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம் இருக்குது. அங்கே தான் காவாங்கரை சுவாமிகளினுடைய சமாதியும் அந்த கோயிலும் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த சென்னையிலிருந்து சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் வந்து இவரை போய் வழிபட்டுட்டு போகிறது தான் ஒரு வழக்கமாகவும் இருக்குமா? இந்த குரூப் குரூப்பாக போவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே இந்த ஜோல்னா பை போட்டிருப்பாங்களா, அதில் ஒரு சைடு வந்து காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகளுடைய ஃபோட்டோவும் இன்னொரு சைடு வந்து அவங்க எந்த குரூப்போ அந்த குரூப்புடைய நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்த்தாவே நீங்கள் கண்ணப்பா குரூப்பா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மகான்களோ இல்லை சுவாமியார்களோ அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியறதில்ல. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மர்மமாகவே இருக்குது. இருந்தாலுமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உடல் நலக்கோளாரோ இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ அப்படின்னு சொன்னால் அவர்களை போய் பார்க்கும்பொழுதோ அணுகும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை தேவையில்லாத ஆராய்ச்சி எல்லாத்தையும் விட்டு போட்டு சொன்ன காரியத்தை சொன்னபடியே செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், காவல்துறையில் பணிபுரிந்துட்டு இருந்த என் கோவிந்தசுவாமி அப்படிங்கிற சொல்லக்கூடியவருக்கு வந்து எலும்புரிக்கி நோய், அதாவது டிபி காச நோய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நோய் வந்து ரொம்ப முத்தி போயிடுச்சு. இந்த முத்தி போனதுனால அவங்க அந்த விழா எலும்புகள் வந்து நாலு எலும்பை வந்து அகற்றினாதான் அவர் வந்து உயிர் பிழைப்பார் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், சிவியர் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. இதனால் அவருக்கு வந்து காவல்துறையிலிருந்து அவருடைய பணி நீக்கமும் செய்யப்படுறார் அவர். ஏன்னா அதுக்கு மேலே அவர் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட் ஃப்ளோஸ். பட் எனிவே, இந்த மாதிரி ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் மன வருத்தத்தோடு இருக்கும்பொழுது தனக்கு தெரிஞ்சவர் மூலமாக கண்ணப்ப சுவாமிகளை தெரிய இவர் வந்து ஒரு அரகுற மனசோட, டாக்டரே ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு சாமியாராக போய் குணப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அரகுற மனசோட இருந்தாலும் ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணப்ப சுவாமி பார்க்க போகிறார். போனவர் அவர் போய் அணுகலை, அப்படியே பேசாமல் மன வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது அவர் பார்த்தோன்னே கூப்பிட்றாரு, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பேக்கெட் சிகரெட்டு கொடுத்து, இந்தா சிகரெட் பிடி அப்படின்னாராமா. இவருக்கு ஒரே பயம், ஏவன் நானே காசு நோயில் நின்றுருக்கேன், எனக்கு சிகரெட்டு கொடுத்து இப்போவே சாக கொடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அப்படி நின்றுருக்கும்போது, ஒன்றும் பயப்படாத புடி அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சிகரெட் எடுத்து அரகுற மனசோட அப்படி சிகரெட்டை புகச்சிட்டு அன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. 3 மாதம் கிடக்குது. 3 மாதம் தாண்டி டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணுனா அந்த டிபி அப்படிங்கிறதுக்கு இருந்ததுக்கு உண்டான எந்த அறிகுறியுமே இல்லாத அளவுக்கு முழுசாக உடம்பு வந்து பரிபூரணமாக குணமாக இருந்திருக்கு. இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் தெரியல, ஆப்வியஸ்லி தெரியல. இது ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிசயமாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நடந்த ஒரு குறிப்பு தான் வந்து எழுதியும் வச்சுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய கண்ணப்ப சுவாமிகள் அப்படிங்கிறவருக்கும் ஷீரடி சாய்பாபாவுக்கும் ஒரு சில ஒற்றுமைகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு பேருமே வந்து எங்கே பிறந்தாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா யார், சொந்த ஊர் என்ன, எந்த விதமான தகவல்களும் வந்து தெரியாது. இருவருக்குமே வந்து புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு குடிசை வீட்டில் தான் அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. ரெண்டு பேரும் தங்கியிருந்த இடத்திற்கு பக்கத்தில் வேப்ப மரம் இருந்திருக்கு. இருவருமே வந்து அந்த சட்டி மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தான் அவர்கள் வந்து ஏதாவது அந்த இறந்து உண்ணக்கூடிய அந்த நாட்களில் வந்து அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்கிறாங்க.
இவர் கண்ணப்ப சுவாமிகள் வந்து நவகண்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடலை வந்து 9 பகுதிகளாக பிரிச்சுக்குவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நவகண்ட யோகம் செய்வதிலையும் வந்து இவர் ரொம்ப கைதேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி வந்து நம்ம சாய்பாபாக்கு வந்து சிவன் கோயிலில் பூசாரியாக இருந்த மகள் சாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து நண்பராக இருந்தாரோ, அது போலவே கண்ணப்ப சுவாமிகளுக்கு வந்து கோவிந்தராவ் சுவாமிகள் அப்படிங்கிறவரும் ஒரு நண்பராக இருந்திருக்கார். கண்ணப்ப சுவாமிகளினுடைய என்னதான் அவர் எங்கேருந்து வந்தார், அப்பா அம்மா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாலும் ஒரு அரசல் புரசல ஒரு செய்தியும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இவர் வந்து கேரளாவில் கண்ணனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்லேருந்து தான் வந்தவர் அப்படின்னும், இவங்க வந்து அம்மா இரமத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து தான் அவங்க அம்மா வந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய அப்பா வந்து செனியஞ்சால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்லேருந்து தான் அவங்க அப்பா வந்தார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி கண்ணப்ப சுவாமிகள் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த குடிசையில் வந்து இரமத்தை எண்ணியஞ்சாலும் பிறந்தது மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகள் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாராம். ஸோ இதனால் இந்த ஊர்க்காரர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஊர்ஜிதமாக தெரியல. சின்ன வயசுலேயே வந்து கப்பல் ஏறி சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு சில காலங்கள்லாம் அங்கே வாழ்ந்துட்டு திடீர்னு இருந்தப்பில் திருப்பி கிளம்பி சென்னை வந்து அங்கேயே தங்கிட்டார். அங்கேருந்து வந்தவர் வந்து செங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. 1948 வருஷம் காவாங்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு போய் ஒரு இடத்துல அவர் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துடுறார். அப்போ அவர் கூட இருந்த நண்பர்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னால், கோவிந்தராவ் சுவாமிகள், நாகப்ப செட்டியார் அப்படிங்கக்கூடியவர்கள்லாம் அவர் கூட சேர்ந்து அந்த கூட இருக்கிறாங்க. பக்தர்களாகவோ நண்பர்களாகவோ கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் திடீர்னு இருந்திருந்தாப்புல கண்ணப்ப சுவாமிகள் வந்து அந்த நாகப்ப செட்டியார் பார்த்துட்டு, நைனா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க நைனா அப்படிங்கிறாராம். யார் ஒரு பேரையும் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நைனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை சொல்கிறது கண்ணப்ப சுவாமிகளினுடைய வழக்கம். அப்போ அப்படி நைனா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னோடனே அந்த பீரியடு வந்து அந்த சுதந்திரம் கிடச்ச பீரியடு. அப்போ காந்தி அப்படிங்கிறவர் வந்து பயங்கர ப்ராமினண்ட்டான ஆள், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள், பேர் புகழ் உண்டான ஒரு ஆள். அதை காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கும்போது அந்த செய்தியை கேட்குறதே வந்து நிறைய பேர்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் மாதிரியும் கூட. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி காந்தி சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு கூடிய செய்தியும் வந்திருக்கு. இவர் இங்கே உட்காந்துட்டே அந்த ஞான திருஷ்டியில் அதை பார்த்து அவருக்கு வந்து சொல்லியிருந்திருக்கார். இது போலவே திருப்பியும் அந்த நாகப்ப செட்டியார்கிட்ட ஒரு நாள் ரமண மகரிஷி இறந்த அந்த சமாதி அடைஞ்ச ஒரு செய்தியும் வந்து அவர் சொல்லியிருக்கார். ஒரு நாள் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ராத்திரி இப்படி வானத்தை பார்த்துட்டே இருந்திருக்காரு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வானத்தில் ஒரு ஒளிபிம்பம் இப்படி மேலே போகிறது தெரிஞ்சிருக்கு. அவர் பாட்டுக்கு பார்த்துட்டே இருந்துட்டு நாகப்ப செட்டியாரை கூப்பிட்டு, இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் வந்து மறைஞ்சிட்டார், அவனுடைய ஆன்மா வந்து ஒளி ரூபமாக மேலே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொன்னாராம். இப்படி இருக்கக்கூடிய கண்ணப்ப சுவாமிகள் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்குது. அப்போ அந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே நிறைய இவரை பற்றி தெரியும் பொழுது தினமும் காலையில் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இவரை வந்து அவர் வீட்டுக்குள்ளே அப்படி எட்டி பார்த்து அவர் வந்து சாமி மாதிரி கும்பிட்டு போகிறது அவர்களுடைய வழக்கம். அப்போ அந்த வயலுக்கு போகிறவங்க எதில் யாருக்கும் அந்த ஒரு விதிவிலக்கே இல்லை. அப்படி ஒரு நாள் ஒருத்தர் வந்து பார்த்தவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், எட்டி பார்த்தவர் உள்ளே பார்த்த இவர் நவகண்ட யோகத்தில் இருந்திருக்கார். உடம்பு வந்து 9 துண்டு துண்டாக அப்படி வீட்டுக்குள்ளே கிடந்திருக்கு. உடனே இவர் பதறி அடிச்சு போய், நம்ம சாமியை வந்து எல்லாம் கண்ட துண்டமாக வெட்டி போட்டாங்க, சாமியை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊரில் எல்லாத்தையும் பயங்கரமாக எல்லாம் சொல்லி ஆரவாரம் பண்ணி திடீர்னு சாமி கொஞ்சம் நேரத்தில் கதவை திறந்து வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா ஊர் மக்கள்லாம் திரண்டு நின்றுட்டுருக்காங்க. ஒரே ஆச்சரியம், என்ன சாமி உங்களை இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க, நீங்களடானே எந்திரிச்சு வர்றீங்க, என்ன தான் நடக்குது அப்படின்னொன்னே ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு, ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நவகண்ட யோகம்னு இருக்குது அதில் தான் இருந்தேன்னு சொல்லி அவர்களை புரிய வச்சு அமைதிப்படுத்தி அனுப்புனதாகவும் ஒரு செய்தி இருக்குது. சுவாமிகளினுடைய ஒரு தீவிர பக்தரான சொன்ன மாதிரி கோவிந்தராஜ் சுவாமிகள் அவர் வந்து அவருடைய அனுபவத்தை ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்காரு. 1957 வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன், அப்படி தான் வந்து எனக்கு கண்ணப்ப சுவாமிகள் பழக்கமானார். அதற்கப்புறம் 1958 வருஷம் அடுத்த வருஷம் திருப்பி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த மாலை போடுறது வந்து சுவாமிகள் கையாலேயே வந்து மாலை போடலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தினால மாலை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது ஒரு மாலையை மறந்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது. வேறு என்ன பண்ணுறது, சுவாமிகள்கிட்ட போய் மாலையை மறந்துட்டேன்னா சொல்ல முடியும், வர்றதும் பாதி வரைக்கும் வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஒரு கணத்த நெஞ்சோட ஆனதாச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். கரெக்டாக சாமியை பார்க்க வரும்பொழுது அவர் வந்து ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருப்பாருன்னு சொன்னால் அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு பழைய மாலையை போட்டு கழுவிட்டு இருந்தார். சுவாமி அப்படின்னு சொன்னோன்னே, வாப்பா இது வந்து நான் போட்டுட்ருந்த காலத்தில் போட்டுட்ருந்ததுப்பா, எங்கள்கிட்டையும் மாலையெல்லாம் இருக்குது, வா வீட்டில் மாலை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா, இந்த இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல வந்தவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் அந்த இடத்துக்கு கழுவிட்டு இருந்திருக்கார்.
வந்தோடனே இவர் ஒரே எனக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவர் மேலே அழுகாச்சு தான் வந்தது எனக்கு அப்படியே அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த சந்தோஷத்தை வந்து தெரிவிக்கிறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி மாலையும் அனுபவிச்சு அனுப்பிச்சுட்ருந்துருக்கார். இது ஒரு இன்சிடெண்ட். அதே கோவிந்தராஜ் சுவாமிகளினுடைய மகன், அவருக்கு வந்து மகனுடைய பெயர் வந்து சங்கர். 6 வயசு குழந்தையாக இருக்கும்பொழுது குளிர்காய்ச்சல் வந்து அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. சுத்தமாக முடியல அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு அந்த 6 மாதம் குழந்தை போயிடுச்சு. கோவிந்தராஜ் சுவாமிகளுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. வீட்டிலலாம் சொல்லிவிட்டு நான் வந்து சாமியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு கடைசி நைட்டு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்து காவாங்கரை பக்கத்தில் அந்த லாரியில் ஏறி சாமியை பார்க்குறக்கும் வந்துடுறார். இவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் கைது கட்டலில் படுத்துட்டு இருந்தவர் டவால்னு எந்திரிச்சு உட்காந்துறாரு. உட்காந்தோடனே அவர் வந்தோடனே என்ன பேசுறது சாமி இந்த மாதிரி பையன் அப்படின்னு சொல்ல சொல்ல அழுகாச்சு வந்துருச்சான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவருக்கு வந்து கண்ணப்ப சுவாமிகளுக்கு வந்து ஊதுபத்தி பற்றி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. வீட்டில் ஊதுபத்தி பற்றி வச்சிட்டியா அப்படின்னு கேட்டாராம். பற்ற வச்சுட்டு தாங்க சாமி வந்தேன். சரி சரி, போய் முதல்ல தண்ணி குடி, தண்ணி குடிச்சிட்டு இங்கே வா அப்படின்னாராம். தண்ணி குடிச்சிட்டு வரும்போது ஒரு ஆளையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி பேசிட்டு வா, ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் வந்து ஒரு லாரி டிப்போ இருந்திருக்கு. அங்கே போய் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஃபோன் எடுத்து சொல்லியிருக்காங்க, இவ்வளோ நேரம் ஜன்னியில் படுத்துட்டு இருந்த பையன் நீங்கள் வீட்டை விட்டு தாங்க தாண்டி போயிருப்பீங்க, பையன் பாட்டுக்கு துள்ளி குதிச்சு எந்திரிச்சிட்டான், அவன் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கான், இப்போது 6 மாதம் குழந்தை அவன் பாட்டுக்கு விளையாண்டுருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எப்படி நடந்ததுன்னே தெரியலன்னு ஓடி வந்து அவர் ஒரு அப்பாவுடைய சூழ்நிலை அந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. இன்னொரு இன்சிடெண்ட் வந்து சாமிகளை பார்க்குறதுக்காக ஒரு குரூப் ஆட்கள் எல்லாமே வர்றாங்க. வரும்பொழுது அவர்களுக்கு ரொம்ப பசி. அப்போ கரெக்டாக அவங்க வரவும் இங்கே கண்ணப்ப சுவாமிகள் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருக்காரு. இப்போ பிரச்சனை என்னென்னா அவர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்ததில்லை. வந்த ஆசாமிகள் சைவ பிரியர்கள், சைவர்கள், சைவம் சாப்பிடக்கூடியவர்கள். சாமி சாப்பிட்டு இருந்தது அசைவம். இவங்களுக்கு வந்து எப்படி அதை சொல்கிறதுன்னு இவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, வா 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 உக்கர் பசியில் வந்திருப்பேன் நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு உட்காரவும் வச்சுட்டார். இப்போ இவங்க வந்து நாங்கள் சைவம் தான் சாப்பிடுவோம்னு சொல்ல முடியல, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது புரியாமல் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இலையெல்லாம் போட்டாச்சு, தண்ணியை தொளிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. சுவாமியை அவர் கையால் கரண்டியில் எடுக்கிற வரைக்கும் அது அசைவம். இலையில் உழுகிறது எல்லாமே சைவமாக உழுகுது. கறித்துண்டெல்லாம் காய்கறியாகவும் கத்திரிக்காயும் வந்து உள்ளே உழுகுது. இப்போ அவங்களுக்கு எப்படி சாப்பிட்றதுக்கு தோணும்? அப்படியே ஒரு ஆச்சரியத்தில் மலைச்சி போய் நின்று சாமி காலில் உழுந்து வணங்கிட்டு அப்புறம் என்ன, ஒரே சைவப்படைகளினுடைய வாசம் கமகமக்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டதாகவும் அந்த ஒரு சம்பவம் சொல்லப்படுது. கண்ணப்ப சுவாமிகளை சுற்றி நிறைய பாம்புகள் எல்லாமே அவரை சுற்றி சுற்றி நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி இருக்குது. ஒரு நாள் வந்து நல்ல அந்த நல்ல பெரிய ஒரு ராஜநாக மாதிரி இருக்கிறது ஒரு வந்து அவர் ஒரு போடு போட்டுட்டு ஓடிப்போச்சு. அப்போது அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு துரத்திட்டு போகும்போது போகாத பண்ணில்லு, அந்த பாம்புக்கு உண்டான கடைசி காலம் வந்துடுச்சு, அதை துரத்திட்டு போய் நீ அடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னோடனே சொல்கிறத கேட்காம அதுக்குள்ளே முன்னாடி ஓடினாலுக கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்தோன்னே, சாமி நீங்கள் அந்த பாம்பு போச்சு திடீர்னு இருந்தாப்பில் அது பாட்டுக்கு சுருண்டு உளுந்து செத்து போச்சு சாமின்னா, அதை தாம்பா நானும் சொன்னேன் அது கடைசி நாள் வந்துருச்சு பாம்பு தோடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாராம். ஸோ இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள்லாம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஆதிசங்கரனுடைய ஒரு அவதாரமாகவும் சொல்லப்படுது. இவர் யார், இந்த கோவிந்தராஜ் சுவாமிகள் இருக்கார்ல, இவர் கண்ணப்ப சுவாமிகள் தூரத்துலேருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு கைத்தடியும் அந்த ஒரு சின்ன பை மாதிரி ஜோல்னா பை மாதிரி வச்சுருப்பார், அது அந்த கயிற்றுல முன்னாடி கட்டி நடந்து வந்துட்டு இருந்தாராம். இவருடைய கண்ணுக்கு, கோவிந்தராஜ் சுவாமிகளுடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்காருன்னா, ஆதிசங்கரர் வந்து அந்த தடி ஊனி வரும்பொழுது மேலே வந்து அந்த திருநீர் பை முடிஞ்சிருப்பாங்க இல்லையா, அதுபோல் அந்த காட்சி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு நாள் வந்து இவரை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு 25/12/1960 இவரை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு உட்காரும் பொழுது ஒரு ரோஜாப்பூ இதழிலிருந்து 4 இதழை எடுத்து முன்னாடி இப்படி வச்சாராம். ஆதிசங்கரனுடைய பிரதான சீடர்களும் 4 பேர். ஸோ இப்படி சமணங்கால் போட்டு உட்காரும் பொழுது வலது கையினுடைய ஆட்காட்டி விரல் இடது கால் கட்ட வரல இப்படி இடது கால் இப்படி காமிச்ச மாதிரி இருக்கும். அதாவது என்னை நம்பி வந்தவங்கள நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேஷனாக அவர் காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி பிற்காலத்தில் பக்தர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ தான் வந்து நிறைய பேர் அவர்களுடைய வீட்லேயும் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த கண்ணப்ப சுவாமிகளுக்கு வாயில் இடது தாடையில் வந்து ஒரு சின்ன புண்ணு மாதிரி வந்திருக்கு. நாள்பட அந்த புண்ணு வந்து ஆறாம் அப்படி இருந்து அது புற்றுநோயாகவும் மாறியிருக்கு. அவர் வந்து அந்த நார்மலாக சாப்பிடக்கூடிய ஆகாரத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு கஞ்சி பால் இது மட்டும் சாப்பிடக்கூடிய ஆரம்பிச்சிருக்காரு. பக்தர்கள் எல்லாம் எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்தும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறக்கு அவர் வரமாட்டேன் அப்படின்ட்டார. இவருக்கு அந்த இருக்கிற நோயாக ஒரு பொருட்டாக கூட என்னவே இல்லையா. அப்படியே அந்த நாள் போகுது. கடைசியில் 9/10/1961 புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி மகாலய அமாவாசை ஹஸ்த நட்சத்திரத்தில் வந்து அவர் வந்து முக்தி அடைகிறார்.
இப்போ இவருடைய அந்த சமாதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சமாதி வந்து இவர் சமாதி அடைகிறதுக்கு முன்னாடி இவரே அந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு போனாராம். போகும்பொழுது அப்படி சுற்றிட்டே அந்த காவங்கரை அந்த இடத்துல அப்படி சுற்றிட்டே போகும்பொழுது ஒரு இடத்த தன்னுடைய சீடர்கள்ட்ட காட்டி, இந்த இடம் வந்து ராஜா அண்ணாமலை செட்டியாரனுடைய இடம், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய விருப்பத்தை சொல்லி நீங்கள் அனுமதி கேட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். அப்போது இவங்க சீடர்கள் போய் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அண்ணாமலை செட்டியார் வந்து கொடுக்கறக்கு அன்னைக்கு இருந்த மக்கள்லாம் நல்ல மக்கள், கொடுக்கறக்கு யாரும் தயங்கல்ல மாட்டாங்க. தன்னுடைய ஆவணங்கள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது அப்படி தன்கிட்ட அப்படி ஒரு இடம் இருந்ததாகவே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சீடர்கள் வந்து இவர்கிட்ட சொன்னோன்னா ஒரு சிகரெட் அட்டையில் வந்து ஒரு நம்பர் எழுதி, இதுதான் வந்து அந்த ரெஜிஸ்டர் நம்பரா, அந்த நம்பரை சொல்லி அவர்கிட்ட சைட் நம்பர், இதுதான் அவரோடது, அந்த பத்திரத்தில் வந்து இந்த நம்பர் போட்டு தேடி பார்க்க சொல்லுங்கள் இருக்குன்னு. இந்த செய்தி எடுத்து போட்டு தேடி பார்த்ததுக்கப்புறம் தான் அண்ணாமலை செட்டியாருக்கே தெரியுது தனக்கு இப்படி ஒரு சொத்து இருக்குங்கிறதே அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சுதான். ஸோ இந்த மாதிரி தான் கடைசியாக சமாதி கொள்ளக்கூடிய இடத்துல கூட அவர் ஒரு அதிசயத்தை புரிஞ்சுட்டு தான் அவர் வந்தவர் சமாதி கொண்டிருக்கார் அப்படிங்கிறாங்க. இன்றளவும் அவருடைய கோயிலுக்கு போய் பார்க்குறவங்க, வேண்டுதல் வைக்கிறவங்க, அந்த ஊதுபத்தி பற்ற வச்சு தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனையை சொல்லி வேண்டுறவங்களுக்கு அனைவருக்குமே நல்லதொரு காரியங்கள் சீக்கிரமாகவே வந்து நடைபெறுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறவருடைய வரலாறு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்த பாடி, நன்றி, வணக்கம்.